என் பேர் வர்ஷா, ஈரோட்டில் இருந்து வரோம். 12th முடிச்சிருக்கிறேன். 600க்கு வந்துட்டு 570 மார்க் எடுத்திருக்கிறேன். விஜய் சார் இந்த மாதிரி கேஷ் அவார்டும் ப்ரைஸும் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது இந்த நாள் வர்றதுக்காக. ரொம்ப ஜாலியாகவும் இருக்குது. சார் பார்க்கறக்கு கொஞ்சம் அவலாக இருக்கிறோம், ரொம்பவே அவலாக இருக்கிறோங்க சார். இப்போ 12th நல்ல மார்க் எடுத்த மாணவர்களை வந்து விஜய் சார் பார்க்கறதா? திடீர்னு வந்தது, லீவில் தான் இருந்தோம். 12th முடிச்சுட்டு எக்ஸாம் லீவில் தான் இருந்தோம். ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி மன்றத்துலேருந்து கூட்டிகிட்டு போய் விஜய் சார் பார்க்குறாங்க அப்படின்னு. இது வரைக்கும் சென்னைக்கு நான் வந்ததும் இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமு. அது சார் மூலமாக வர்றது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்கூலில் கூப்பிட்டு விஜய் சார்லாம் உங்களுக்கு மீட் பண்ண போகிறாங்கன்னு சொன்னோம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? நீங்கள் சென்னைக்கு வந்து விஜய் சாரை பார்க்க போகிறேன், ஏன்னா இவ்வளோ நாளாக சென்னையில் தான் விஜய் சாரை பார்த்துருக்கோம். அவர் வந்து நேராக பார்க்க போகிறேன்னு நினைக்கும் போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி அதாவது இந்த வயசுலையும் பார்க்கறதுங்கிறது, நான் அதாவது நம்ம சென்னை நம்மளா வந்து சாரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். அவராக நம்மளை மீட் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் மனநிறைவோடு பண்ணி கொடுத்தாங்க. எல்லாருமே சாப்பாடு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்தாங்க, ட்ராவல்ஸ்க்கு அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. வசதியாக இருந்தது, போக்குவரத்துக்கு வசதியாக இருந்தது. எங்க மூணு பேர் வந்திருக்கோம், நான் என்னோட சேர்த்து ரெண்டு பேர் வந்திருக்கிறோம். கேள்விகள் எதுவும் இல்லை. சாரோட ஃபேன், சார் ரொம்ப பிடிக்கும், சோ சாரோட ஃபேன்னு சொல்லுவேன்.